சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448-8350. 15 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் தருண். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் இனி ரெகுலராகவே கருப்பு சட்டை போடுறேன், நான் அப்பப்போ போடுது. பட் நீங்கள் ரொம்ப ரேர் கேஸ், இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு. நான் இன்னைக்கு போட்டிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், வங்கதேசத்தில் கொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இந்த பிளாக் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். நான் அங்கே தான், அந்த அதுதான் பிரதான டாபிக்கே இன்றைய ஒரு இன்டர்வியூக்கான காரணம் சார். வங்கதேசத்தில் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட், இன்ஸ்டேபிள் டைம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறது ஹிந்துக்கள் மீதான தாக்குதல். இதை பலர் வந்து இட்ஸ் அ டைரக்ட் ஆக்ஷன் டே 2.0 அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு எதிரான தாக்குதல், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஹிந்துக்கள் மீதான தாக்குதலா, இல்லை இந்தியாவை குறிவைத்து அந்த வன்மத்தில் நடத்தப்படும்? இது ரெண்டுமே கிடையாது. முதல்ல இது வந்து இண்டிகேட்டர். ஹசினாவுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் பல பேர் இந்துக்கள், அதை மறந்துடக்கூடாது. அவாமி லீக் சப்போர்ட்டர்ஸ். எஸ், அப்போ வந்து இந்த போராட்டக்காரர்கள் ஹசினா வந்து வெளியில் போனதுக்கப்புறம் தங்களை நோக்கி திரும்புவாங்க அப்படிங்கிறதே அறியாதவர்கள். அந்த நொடி வரைக்கும் அத்தனை பேரையும் தங்களுடைய தோழர்களாக, சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு பல்கலைக்கழக மாணவி, அவங்க வந்து ட்விட்டரில் பதிவிடுறாங்க, எக்ஸ் பதிவிடுறாங்க, என்னன்னா நானும் இந்த போராட்டத்தில் சேர்ந்து பங்கெடுத்தேன். ஹசினா வெளியேறியதும் பங்களாதேஷுக்கு, நம்முடைய தேசத்துக்கு இரண்டாவது முறையாக சுதந்திரம் கிடைத்தது என்று நான் பதிவிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வெளியேறிய அடுத்த சில மணி நேரங்களில் நான் குறிவைக்கப்பட்டேன். என்னை போல ஒவ்வொரு ஹிந்துவும் குறிவைக்கப்பட்டோம். இதை என்னால் நம்ப முடியவில்லை, என்னுடைய இதயம் நொறுங்கி விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, இது எதுக்கான சிம்டம் அப்படின்னா, ஹசினா இருந்த வரைக்கும் அங்கே இருந்தது மதசார்பற்ற பங்களாதேஷ். இந்த மதசார்பற்ற வங்கதேசத்தை இஸ்லாமிய வங்கதேசமாக மாற்றுவதற்கான முயற்சி. இதில் இப்போ ஹசினா போன உடனே இப்போ ஹிந்துக்களை டெரரைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் இனிமேல் இந்துக்கள் தயாராகி விட வேண்டும். அது வந்து இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி ஒரு இஸ்லாமிய நாடாக மாறுகிற பட்சத்தில் அங்கே இருக்க சிறுபான்மையினர், நாட் ஒன்லி ஹிந்துஸ், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், எல்லாருமே வந்து இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள். அந்த ஃபீலிங்கை, அந்த எதிர்பார்ப்பை இப்போவே கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இதற்கு இடையில் அங்கே வந்து மதசார்பற்ற தேசமாக இருக்கிற போதே சுற்றிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், அது குறிப்பாக இந்த அடிப்படைவாத முஸ்லீம்கள், ஜமாத், அவர்களுடைய, ஆமாம், ஜமாத் இஸ்லாமி, இந்த மாதிரி அதனுடைய டார்ச்சர் தாங்காமலேயே ஏராளமானவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஒரு மனித உரிமை அமைப்பு சொல்லியிருக்கக்கூடிய தகவல் படி 2013 ஆரம்பிச்சு இப்போ இந்த 2021 வரைக்குமா, அந்த ஒரு பீரியடில் மட்டுமே 1,10,00,000 இந்துக்கள் வெளியேறியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிருப்பாங்க அப்படின்ட்டு. 1951 புள்ளி விவரங்கள் படி, அன்றைக்கி கிழக்கு பாகிஸ்தான், அப்போது அங்கே இருந்த மொத்த மக்கள் தொகையில் 22% இந்துக்கள் இருந்தார்கள். 1991 பங்களாதேஷினுடைய சென்சஸ் படி 15% இந்துக்கள் இருந்தார்கள். இப்போ 2021 சென்சஸ் படி 8.5% தான் இந்துக்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர் எங்கே போனாங்க? பெருமளவு அவங்க வெளியேறி இருக்கணும். அநேகமாக இந்தியா அது இதுக்கு சட்டவிரோதமாக உள்ளே வந்திருப்பாங்க. கொஞ்சம் எலைட்டாக இருக்கிறவங்க யூரோப் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, எங்கேயா போய் அப்படியே செட்டில் ஆகிருப்பாங்க. இதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க கட்டாய மதமாற்றத்துக்கு ஆளாகி இருப்பார்கள்.
இதெல்லாம் அங்க மதசார்பற்ற தேசமாக இருக்கிற போதே நடந்து வந்தது. அப்படிங்கிறப்ப இனி என்ன? ஆனால் இந்த விதமான ஒரு டார்ச்சர், டர்மாயில், கான்ஃப்ளிக்ட், கமோஷன், இது எதுவும் வங்கதேச ஹிஸ்டரியில் புதிது கிடையாது. இதுக்கு முன்னால் 75 நடந்திருக்கு. 75 ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வேட்டையாடப்பட்டார் அவர் வீட்டில் வச்சு. அவரோட வீட்டுக்குள்ளே திடீர்னு அவங்க நாட்டு ஆர்மி, அது முழுக்க முழுக்க சிஐஏவுடைய கைவேலையாக இருந்தது. அது எல்லோருமே சொல்லியிருக்கிறார். அவங்க புகுந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானை வேட்டையாடினாங்க, அவங்க ஒய்ஃபை காலி பண்ணாங்க. அங்கே இருந்த அவருடைய 3 மகன்கள், 2 மருமகள்கள், 1 போலீஸ் ஆஃபீஸர், 1 டாப் லெவல் டாப் ரேங்க் மிலிட்ரி அஃபீஷியல் எல்லாரையும் காலி பண்ணாங்க. அந்த டைத்தில் தற்செயலாக ஷேக் ஹசீனாவும் அவருடைய சகோதரி ஷேக் ரஹானாவும் தப்பித்தார்கள். எப்படின்னா, ஷேக் ஹசீனா அவருடைய ஹஸ்பண்ட் அப்போ வெஸ்ட் ஜெர்மனியில், அன்னைக்கு வந்து ஜெர்மனி 2 இருந்த காலம், வெஸ்ட் ஜெர்மனியில் டாக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அவரை பார்க்கறதுக்காக ஷேக் ஹசீனா போயிருந்தாங்க, கூடவே ரஹானா போயிருந்தாங்க. அதனால அவங்க தப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த 75 ஈவெண்ட்டுக்கு அப்புறத்துலேருந்து ஆரம்பித்து 81 வரைக்கும் ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்தியா. இந்தியாவில் அவங்க டெல்லியில் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்தியாவில் வேலை கிடைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்திய அரசு செய்து தந்தது. 6 வருஷம் இந்தியாவுடைய விருந்தினராக அவர் இருந்தார். அதுக்கப்புறம் திரும்ப அவரை என்ட்ரியார். இதில் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட உடனே, அதற்கு பிறகு அங்க இருந்த ஜெனரல் ஜியாவுர் ரஹ்மான் அவருடைய ஆட்சி ஏற்பட்டது. ஜியாவுர் ரஹ்மான் ஒய்ஃப் தான் காளிதாசியா, இப்ப விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த காளிதாசியாவுடைய மகன் தாரிக் ரஹ்மான் பேரு, அவர் இங்கிலாந்துல இருக்காரு. அவருக்கும் இங்க நடந்த இந்த கிளர்ச்சி, இந்துக்கள் கொல்லப்பட்டது எல்லாவற்றுக்கும் தொடர்பு உண்டு. அது ஒரு பெரிய ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு. அதுக்கு பின்னால இந்த அப்போ ஜியாவுர் ரஹ்மான் வந்த டயத்துல அவர் வந்து ஒரு மிலிட்ரி ஆட்சியை கொண்டு வந்தது. அப்போ அவங்க வந்ததும் செஞ்ச முதல் காரியம், அவங்களுடைய அரசமைப்பு சட்டத்தை திருத்தி மதசார்பற்ற பங்களாதேஷை வந்து இஸ்லாமிய பங்களாதேஷாக மாற்றியது. அதற்கு பிறகு ஹசீனா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமிய பங்களாதேஷ் மீண்டும் மதசார்பற்ற பங்களாதேஷாக மாறியது. ஸோ இது இஸ்லாமிய தேசமாக இருப்பதும் மதசார்பற்ற தேசமாக இருப்பதும் மாறி மாறி வந்திருக்கிறது. அதனால இந்த ஒரு முன்ன அனுபவம் அங்க இருக்கிற இந்துக்களுக்கும் உண்டு, அத்தனை பேருக்கும் உண்டு. ஸோ இங்க என்னன்னா, ஒரு பெரிய ஒரு, அதாவது இதுல நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்க, ஒரு ஒரு பெரிய சதித்திட்டம் ஒண்ணு போய் தான் நான் வரணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல மிகப்பெரிய பெயர் அடிப்பட்டது சிஐஏ. சிஐஏ தான் வந்து ஷேக் ஹசீனாவோட கையை வந்து முறுக்க பார்த்தது. இந்த ஜெனரல் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடியே ஒரு பேரம் பேசியது, ஒரு ஐலாண்ட் எங்களுக்கு வந்து பேஸ் அமைக்கத்தை கொடுங்க, அமைச்சா நாங்க வந்து உங்களை விட்டுறோம், இல்லைன்னா உங்களோட ஆட்சி வந்து கவிழ்க்கப்படும்னு அவங்க மிரட்டியதாக நம்ம பல நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல பாக்குறோம். 2023 வந்து அந்த ஆகஸ்ட் அக்டோபர் அந்த டைம்லயே வந்து ரஷ்யா அலர்ட் பண்ணுது, இந்தியா மற்றும் பங்களாதேஷ்ல சிஐஏ வந்து ரெஜிம் சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கி இருக்கு அப்படின்னு அலர்ட் பண்ணது. பட் ஆனா அப்ப வந்து அவங்களுக்குள்ள போட்டி போறாம அப்படின்னு நம்ம துச்சமா நினைச்சோம். பட் ஆனா இது உண்மையாக இருக்கிறது. இப்ப வந்து பாக்குறோம் சிஐஏவுக்கு எதிராக அந்த ஒயிட் மேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஷேக் ஹசீனா அவர்களே பேசியிருந்தார். இதுல சிஐஏ ஏன் இவ்வளோ ஆசைப்படுது ஷேக் ஹசீனாவா கிட்ட? இது வந்து ஆக்சுவலாக சிஐயோட ஆக்டிவிட்டியாக மட்டும் நம்ம சுருக்கி பார்த்தோம்னா சரியாக புரிஞ்சுக்க முடியாது. இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தில் பார்க்கணும். ஓகே, இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குங்க. சிஐஏ இருக்கு, ஐஎஸ்ஐ இருக்கு, ஜார்ஜ் சோரஸ் இருக்கு, இந்த மூணுத்துக்குமே இடம் டீப் ஸ்டேட். இதில் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று, இந்த மூணு இன்டர்லிங்கடாக இருக்கும். இதை வந்து கம்ப்ளீட்டாக தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இது எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று. இந்த மூணு பேருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இந்த இன்ட்ரெஸ்டினுடைய காமன் பாயிண்ட் என்னன்னா, பங்களாதேஷ சீர்குலைப்பது. அதன் மூலமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் அடைய முடியும். இந்த மூணு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி. இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு வரும், சிஏன்னு சொல்றீங்க, நான் அமெரிக்கானே வச்சுக்கிறேன். அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி சிஏ, தன்னிச்சலா செயல்பட முடியாது. இந்த ஆண்டு மே 23 ஒரு கூட்டத்துல ஹசீனா பேசுறாங்க, ஷேக் ஹசீனா. அது வந்து சுற்றிலும் இந்த லைப்ரரி மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஹால், அதில் வச்சு ஒரு செலக்டிவ் ஆடியன்ஸ் முன்னெல்லாம் அவங்க பேசுகிறாங்க.
பேசுகிறப்போ ஷேக் ஹசீனா திடுக்கிடக்கூடிய ஒரு முக்கியமான தகவல், ரெண்டு தகவலை அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, இப்போ நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலுக்கு முன்பாக என்னை ஒரு மேற்கத்திய நாட்டின் வெள்ளை அதிகாரி ஒருவர் வந்து பார்த்தார், ஒயிட் அஃபிஷியல் வந்து பார்த்தார். பார்த்தப்போ அவர் என்கிட்ட ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தார். என்ன அப்படின்னா, வங்கக்கடலில் எங்களுக்கு இராணுவ தளம் அமைக்க நீங்கள் இடம் கொடுத்தார், உங்களுடைய தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். எப்படி நடக்க போகிறது தேர்தல் நடக்கிறது? பங்களாதேஷ், பங்களாதேஷில் அந்த தேர்தல் சுமூகமாக நடைபெறணுமா இல்லையாங்கிறத இவர்கள் தீர்மானிப்பார்கள். அந்த தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று அந்த வெள்ளை அதிகாரி கூறினார். நான் அவருடைய அந்த ஆஃபரை மறுத்தேன், நிராகரித்தேன். அதனால் தான் எனக்கு எதிராக சதி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ எனக்கு எதிராக ஒரு கான்ஸ்பிரசி நடந்துட்டு இருக்குங்கிறத மே 23 ஷேக் ஹசீனா சொல்லியிருக்கார். இது ஒன்று. ரெண்டாவது, அதே மீட்டிங்ல ஷேக் ஹசீனா இன்னொன்று சொல்லுகிறார், அந்த மேற்கத்திய நாட்டுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, பங்களாதேஷனுடைய ஒரு சில பகுதிகளை, சில மாவட்டங்களையும், அதே போல மியான்மரில் இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் பிரித்து ஒன்று சேர்த்து ஒரு கிறிஸ்துவ தேசம் ஒன்றை உருவாக்குவதற்கான திட்டம் அவர்களிடம் இருக்கிறது, அந்த திட்டத்துக்கு எதிராக நான் இருக்கின்ற காரணத்தினால் என்னை அவர்கள் வெறுக்கிறார்கள், எனவே எனக்கு எதிராக சதி செய்கிறார்கள் அப்படின்னு அவங்க ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா மியான்மரோட பங்களாதேஷ் தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதி எதுனா சிட்டகாங், அது வந்து சிட்டகாங், அந்த பங்களாதேஷுடைய சதர்ன் டிப், சிட்டகாங், அந்த சென்ட் மார்டின்ஸ் ஐலண்டு, காக்ஸ் பசார், இந்த பகுதி வரும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் இப்போ மியான்மரோட தொடர்பு கொள்ளக்கூடிய இந்திய வடகிழக்கு பகுதியில் பெரும்பாலானவங்க எல்லாமே வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, இப்போ மிசோரம்லாம் எடுத்துக்கிட்டா 95% கிறிஸ்டியன்ஸ், 98% சொல்லுவாங்க. மணிப்பூரில் வந்து ஹிந்துக்கள் ஒரு 55%, கிறிஸ்டியன்ஸ் ஒரு 40%, அந்த ரேஞ்சில் ஒன்று. இப்போ குக்கி என்ன நடந்ததுன்னு தெரியும், மணிப்பூரில் அந்த குக்கி வந்து எந்த அளவுக்கு வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டாங்க, எப்படி எப்படி நடந்தது அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ பங்களாதேஷில் என்னென்ன நடந்திருக்கோ அதுக்கான சிமிலாரிட்டிஸை மணிப்பூரில் நடந்ததுக்கு என்னால் ஆதாரம் கட்டணும். ஒரே குறிப்பாக சொன்னீங்கன்னா, அங்கே வந்து போலீஸ் அட்ராசிட்டியில் வங்கதேச மாணவர் படுகொலை செய்யப்படுவது, அடிக்கிறது, உதைக்கிறது, அது பற்றின அந்த வீடியோவை, ரொம்ப சென்சிட்டிவ் எமோஷனல் வீடியோஸை உடனே வைரலாக்கி என்னென்ன பண்ணாங்களோ அதே போல் மணிப்பூரில் வந்து ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அந்த வயல்வெளியில் ஓட விட்டது, அதை வந்து அவங்க லீக் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த பெண்ணுக்கு அந்த சம்பவம், அந்த துயரம் என்றைக்கு நடந்தது, அன்றைக்கு அதை செய்யலை. அந்த வீடியோ எடுத்து ரொம்ப பத்திரமாக வச்சிருந்து கரெக்டாக பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னதாக, ஆக அதுக்கு பின்னால் ஒரு திட்டமிடல் இருந்தது. தெற்காசியா முழுக்கவுமே ஒரே விதமா இருக்கு. இப்ப வந்து கோத்தபய ராஜபக்ஷ அவருடைய மாளிகை, அதே போல ரணிலுடைய மாளிகை எல்லாம் சூறையாடப்பட்டது. கோத்தபய வந்து சிங்கப்பூர் தப்பி ஓடினார். அதே போல ஹசீனாவுடைய பிரதமர் மாளிகை சூறையாடப்பட்டது, ஹசீனா தப்பி ஓடி இருக்கிறார், இந்தியா வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு அப்பட்டமான சிமிலாரிட்டிஸ் இருக்கு, எல்லாம் ஒரே விதமா. நீங்க இந்த மாதிரி முற்றுகையிடுவது, தாக்குவது, நிலைகுலையை செய்வது அப்படிங்கிறது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நடந்தது. அது சிறிய அளவில் நடந்தால் நம்ம கவனிக்கவே வரல. நீங்கள் தூத்துக்குடி போராட்டத்தை கடைசி நாள் வந்து மொத்தமாக ஒரு பெரும் ஊர்வலமாக கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிட போனாங்க தெரியுமா? அதற்கும் இதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. சேம் பேட்டர்ன், அது நடக்கலை, இங்கே நடந்திருக்கு. ஸோ தெளிவாக வந்து இன்னைக்கு எப்படின்னா, யார் தலைமை தாங்குறான்னு தெரியும். அதற்கு பின்னால் நேரடியாக ஒரு பெரிய கட்சி இருக்காது. இன்னொரு தான் தலைமைன்னு சுட்டி காட்டி இவர் தான் இதை லீட் பண்ணார், இவர் தான் காரணம்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஆனால் திடீர்னு எல்லாரும் எங்கிருந்து அலை மாதிரி திடீர்னு அசம்பிள் ஆவாங்க, திடீர்னு அப்படியே நிலைகுலைய வச்சிருவாங்க. எஸ் இது இது வந்து தமிழ்நாட்டில் தான் ஆரம்பமாச்சு. மெரினா புரட்சி யார் ஆர்கனைஸ் பண்ணா, எந்த கட்சி அதுக்கு தலைமை ஏற்றது? மெரினால 10 லட்சம் பேரை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள நடந்த இது பஞ்சாப் பண்ணை முதலாளிகளுடைய போராட்டம், விவசாயிகள் போராட்டங்கிற பேர்ல காலிஸ்தான் பயங்கரவாதிகள் ஆதரவோட
பஞ்சாப் பண்ணை முதலாளிகள் நடத்திய போராட்டம். அதே போல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நாடு தழுவிய நிலையில ஓராண்டு காலத்துக்கு மேலாக அவங்க வந்து குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நடத்திய போராட்டம். அதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தின போராட்டத்தினுடைய பேட்டர்னை பாருங்க. திடீர் நடுநிசிக்க ஆரம்பிப்பாங்க 12 மணிக்கு. சென்னையில் நைட்டு 12 மணிக்கு தான் சென்னையின் ஷாஹின் பாக்னு ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே நடந்தது. இது எல்லாம் ஒரே விதமான பேட்டர். இதில் ஒரே ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதே போல் நீங்கள் வந்து பாகிஸ்தானில் இம்ரான்கானுடைய வீழ்ச்சி அவரை பாருங்க. இம்ரான்கான் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணுவார். இந்தியா அதாவது பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுயசார்பு வெளியுறவு கொள்கையை மெயின்டைனே பண்ணலை. அது அதற்கான வெளியுறவு கொள்கை இன்னைக்கு வரைக்கும் வடிவமைக்கல. பாகிஸ்தான் வெளியுறவு கொள்கையை ஒன்று மிலிட்டரிக்காரன் டிசைன் பண்ணுறான், இல்லாட்டி அமெரிக்கா டிசைன் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து தீவிர சீன ஆதரவாளராக இருந்தார். அவர் கடைசியில் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு தெரியும். அதே போல தீவிர சீன ஆதரவாளர் கோத்தபய. கோத்தபய அந்த குடும்பத்தின் ஆட்சியின் போதுதான் ஹம்மன் தடவை அவருக்கு தாரவாத்தாங்க. ஏராளமான கடனை வாங்கிட்டு திருப்பி தர முடியாம அந்த தேசமே பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்ரீலங்கால டபுள் டிஜிட்டல் இன்ஃபிளேஷன் போய் இந்த நாடே நிலை குறைந்தது. அதுக்கு காரணம் கோத்தபய. இன்னைக்கு கோத்தபய அந்த நாட்டை விட்டே ஓடினார். இதுல என்ன ஆச்சரியம்னா, இங்க நடந்த இந்த விதமான விஷயங்கள் எல்லாம் சீன ஆதரவாளர்களுக்காக, சீன ஆதரவாளர்களுக்கு எதிராக நடந்த ஒரு விஷயங்களாக இருக்கு. கோத்தபய வந்து சீன ஆதரவாளர், அவருக்கு எதிராக மக்கள் திரண்டாக ஓடினார். இம்ரான்கான் சீன ஆதரவாளர், அவர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்க, அவங்க மனைவி மேலே அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ அதே பேட்டர்ன் முன்னெடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஷேக் ஹசீனாவும் சீன ஆதரவாளராக தன்னை காட்டிக்கொள்ள முயன்றவர். ஷேக் ஹசீனாவுடைய செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணார். இதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா தீஸ்டா நதி விஷயத்துல வந்து இந்தியாவுக்கு அனுசரணையாக அவர் செயல்பட்டார், சீனாவுக்கு அனுசரணையாக செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு. இந்த ஆண்டு ஜூலை 10 அவர் சீனாவுக்கு போயிருந்தார் ஷேக் ஹசீனா. அப்போ புரோட்டோகால் படி அவருக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை. அவரை வந்து அந்த நாட்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியே கூட சந்திக்கல. ஆனால் அதே நேரத்தில் அவரை சீன அதிபரை சந்தித்தார் அப்படின்னு. ஸோ அவர் எதிர்பார்த்தது போல எதுவும் நடக்கல அப்படிங்கன்னா, 4 நாள் பயணத்தை 3 நாள்லேயே முடித்து கொண்டு அவர் பங்களாதேஷ் திரும்பினார். இதெல்லாம் உண்டு. அதனால சீனாவுக்கும் இதில் ஹேண்ட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸை சீனாவின் நண்பர்கள் இதே போல விஷயங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இந்த விதமான பேட்டர்ன்லாம் சீனாவின் நண்பர்களுக்கு நேர்ந்திருக்கிறது. கோத்தபயக்கு நேர்ந்திருக்கிறது, இது இம்ரான்கானுக்கு நேர்ந்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ இப்போ சீனாவுக்கு இவரும் நண்பர், அதனால நடந்திருக்கும் அப்படின்னு யூகிக்க முடியாது. ஏன்னா சீனா அவரை வந்து புறந்தள்ளி இருக்கிறது, அவரை புறக்கணித்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ இவருக்கு நடந்திருக்குன்னா சீனாவை தாண்டி வேற ஃபோர்ஸஸ் இருக்கு. சிஐஏ ஆல்ரெடி இருக்கு, ஐஎஸ்ஐ ஆல்ரெடி இருக்கு. சீனா வராம, சீனா வராம மற்ற ஃபோர்ஸஸ்னா ஒன்று அமெரிக்காவா இருக்கணும், இல்லாட்டி இந்த ஐஎஸ்ஐ இவங்க டார்கெட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த சைனாவோட ரோல், அதாவது சைனாவோட ரோலை டோட்டலா ரூல் அவுட் பண்ணல. சைனாவுக்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்கும்னு நான் யோசிக்கல. இந்த விதமான பேட்டர்ன் இந்த மாதிரி இதுக்கு நிறைய தெற்காசியில இலக்காக இருக்கிறது சீன நண்பர்கள் தான். சீன நண்பர்கள் தான் இப்படி ஆகியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ சீன நண்பர்கள் இந்த மாதிரி ஆயிருக்காங்க. ஹசீனா வந்து கடைசியா வந்து சீனாவின் நண்பர் அல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டது. அதனாலதான் 4 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாள்லயே வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதுல சீனா பெருசா இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. ஏதாவது ஓரளவுக்கு இருக்கலாம், ஆனால் மெயின் கேம் விளையாடி இருக்கிறது அமெரிக்காவும் அண்டு இதுவும் தான் இருக்கும், பாகிஸ்தானும் இருக்கும், குறிப்பா ஐஎஸ்சியா இருக்கலாம். அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. என்னன்னா பங்களாதேஷனுடைய சதர்ன் டிப்ல
சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட் இருக்கு, அது முழுக்க முழுக்க பவளப்பாறைகள் நிறைந்த ஒரு தீவு, ரொம்ப பிரமாதமான தென்னை மரங்கள் கொண்ட அதி அற்புதமான தீவு, சோலையா இருக்கக்கூடிய ஒரு தீவு. அந்த தீவுல தன்னுடைய ஒரு தளத்தை, படைதளத்தை, குறிப்பாக கடற்படை தளத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு நெடுங்கனவு ஒன்று உண்டு. ஒரு லைக்லி அலை மாதிரி இருக்கக்கூடிய இந்தியா இருக்க, எதுக்கு அங்கே போய் அமைக்கணும்? எஸ் அது சொல்கிறேன், அது ஏன் இப்போ அமைக்கணும் அது வேற இருக்கு, அது வேற இருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கு தெற்காசியாவில் ஏதேனும் ஒரு இடத்துல கடற்படை தளத்தை அமைக்கணுங்கிற ஆசை ரொம்ப காலமாக இருக்கு. 70s அதற்கான முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டது. அப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தது என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய திருகோணமலை. திருகோணமலையில் இருக்கக்கூடிய நிலாவளி பீச்சு, அதை ஒட்டின பகுதிகளை வந்து அது தன்னுடைய கடற்படை தளமாக அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. இதெல்லாம் நடந்தது 70s. அப்போ இந்திரா காந்தி அதுக்கு தீவிர எதிர்ப்பு தெரிவித்து வந்தார், அதை அனுமதிக்கிறார். அன்னைக்கு வந்து உலகம் வந்து அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யான்னு இருந்தது. ரஷ்யாவுக்கு பின்னாலே அமெரிக்காவினா நாடுகள் பிரிந்து இருந்தன, அதை ரஷ்யாவும் அனுமதிக்கலை, ரஷ்யா தீவிரமாக எதிர்த்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா அந்த முயற்சியை கைவிட்டது. கைவிட்டுட்டு அவங்க மொரிஷியஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீகோ கார்சியா தீவில் தன்னுடைய 7வது கடற்படை தளத்தை 7th fleet அவங்க அங்கே நிர்மாணித்தாங்க, ரைட். அதுக்கப்புறம் சவுத் ஏஷியா பக்கத்தில் படைத்தளம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கற்பனையை கூட அமெரிக்கா செய்யலாம், கொஞ்சம் அமைதியாகவே தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது ஸ்ரீலங்காவில் ஹம்மந்தடாவை 99 years லீஸுக்கு சீனா எடுத்து, அது சீனாவின் பிராந்தியம் போலவே இன்னைக்கு ஆனதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறதுனா, தெற்காசிய பகுதியில் பேலன்ஸ் ஆஃப் பவரை மெயின்டைன் பண்ணணும்னா இதே தெற்காசியால் நமக்கு ஒரு படைத்தளம் வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறது. அதான் இந்த டைமிங்கான காரணம், அதுதான் இந்த டைத்தில் இது பண்ணுறது காரணம். இதில் வந்து நீங்கள் ஹம்மந்தடாவில் எப்படின்னா, அதுக்குண்ட சட்டங்கள்லாம் ரொம்ப விபரீதமாக இருக்கும். ஹம்மந்தடா ஸ்ரீலங்காவில் இருக்குது, ஆனால் அவங்க அக்ரிமெண்ட் படி, சீனாவோட இவங்க ஸ்ரீலங்கா அரசு போட்டிருக்க அக்ரிமெண்ட் படி, அந்த ஹம்மந்தடாவுக்குள்ளே நடக்கக்கூடிய எந்த ஒரு ஹேப்பனிங்ஸும் ஸ்ரீலங்காவுடைய கிரிமினல் மற்றும் சிவில் லாவுக்கு உட்பட்டே வராது. காலனி, எஸ், அது ஒரு அது சீனாவுடைய காலனி போல இன்னைக்கு ஆயிருக்கு. இப்ப என்னன்னா, இந்த ஹம்மந்தட பகுதிக்குள்ள இலங்கையுடைய இறையாண்மை என்பதே ஜீரோவுக்கு வந்திருக்கிறது. அந்த இடத்துல இலங்கைக்கு இறையாண்மையே கிடையாது. ஒரு தேசம் தன்னுடைய ஒரு சிறு போர்ஷனை வந்து இறையாண்மையற்ற பிரதேசமாக அனுமதித்திருக்கிறது. இப்போ அந்த இடத்துல இலங்கையின் இறையாண்மை என்ன அப்படிங்கிறது குறித்து இலங்கையை சார்ந்த பல்வேறு அழிவு ஜீவிகள் நிறைய கட்டுரைகள் எழுதி வருகிறார். ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ ஹம்மந்தடால அந்த அக்ரிமெண்ட்டுக்கு உட்பட்ட பகுதிக்குள்ள சீனா எது நடந்தாலும் அதை இலங்கையை கேட்க முடியாது. இப்போ அந்த ஹம்மந்தடா பகுதியில் அவங்க கையை வச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ சீனாவுடைய உளவு கப்பல் வரப்போக இருக்கு, எல்லாமே நடக்கும், நீங்கள் பார்க்கலாம், எல்லா தலைவலையும் எல்லாமே அது நடந்துகிட்டு இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவரை மெயின்டைன் பண்ணணும்னா தெற்காசியால தனக்கு ஒரு கடற்படை தளம் வேண்டும் என்று அமெரிக்கா கருதுகிறது. அதனால அமெரிக்கா சென்ட் மார்டின்ஸை குறிவைக்கிறாங்க. அதுக்கு தான் வங்கக்கடலில் எங்களுக்கு படைத்தளம் அமைக்க அனுமதி தேவைன்னு அந்த ஒயிட் அதிகாரி கேட்கிறார். அவங்க ஷேக் ஹசீனா மறுக்கிறாங்க. இன்றைக்கு அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது, அவர் இந்தியாவுக்கு ஓடி வந்தார். இதில் வெறும் சைனாவை கணக்கில் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு சென்ட் மார்டின் தீவை குறி வைக்கிறாங்களா, இல்லை இந்தியாவுமே லார்ஜர் ஆஸ்பெக்ட்ஸில் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறாங்களா? அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு படைத்தளத்தை நிறுவிட்டீங்கன்னா அது அருகில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு எதிரானது தானே, யாரையும் மிரட்ட முடியல. சார், ஒரு மிஷின் கண்ணை நீங்கள் இங்கே நிறுத்தி வைக்கிறீங்க, இது இப்படி திருப்பினா அந்த டைரக்ஷனில் இருக்க அத்தனையும் குறிப்பாக்கலாம், இப்படி திருப்பினா இங்கே இருக்கிறாரு, எல்லோருக்குமான எச்சரிக்கை. திரும்ப வந்து ஒரு தாதாவாகலாம். இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்காவுக்கு சீனாவுக்கும் இடையிலான போட்டா போட்டியில் தெற்காசியா நசுங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.
மொத்த தெற்காசியா. அதே போல இப்போ அமெரிக்கா இப்படி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அதே டயத்துல சீனா என்னென்ன செய்கிறதுன்னு பாருங்க. மாலத்தீவுல அவங்களுடைய தலையீடு, இன்னைக்கு மாலத்தீவு அதிபர் சீனா ஆதரவானது. அதே போல நேபாளத்துல சீன தலையீடு, நேபாளத்தினுடைய பிரதமர் சர்மா ஒலி அப்பட்டமான சீன பக்தர். அவர் வந்து இந்தியாவுக்கு ஆதரவான கவர்மெண்ட் கவிழ்க்கப்பட்டு இப்ப திருப்பி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இப்படி இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒன் பை ஒன்னா, இதுக்கு முன்னால பாகிஸ்தான்ல இருந்த இம்ரான்கான், சீன பதிலை செய்யக்கூடியவர், எல்லாம் அப்படியே சுத்தி வேற. ஒரு பக்கம் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சீன ஆதரவு நாடுகளாக, இல்லாட்டி சீன ஆதரவாளர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகளாக மாறி வருகின்றன. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சீனாவை வந்து சப்ரஸ் பண்ணும் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம இந்தியர்களே சரி, கொஞ்சம் எலைட்டா இருக்கும் படித்தவங்களே, சீனாவை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்திய ஆதரவு நடவடிக்கைன்னு புரிஞ்சுக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அது அல்ல, சீனாவுடைய மேலாதிக்கத்தை தவிர்ப்பது. சீனா என்னென்ன, அதாவதுங்க இந்த ஏரியாவுக்கு நான் ஒத்தந்தான் ரவுடியா இருக்கணும் அப்படின்னு ஒத்த, அதுல இன்னொரு ரவுடினா இப்ப அவனுடைய மேலாதிக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு ரவுடி பாடுபடுறான். இப்போ அந்த ரவுடியுடைய மேலாதிக்கத்தை குறைக்கிறதுக்கு இன்னொரு ரவுடி பாடுபடுறத அந்த பகுதியில் இருக்கிறவருடைய நன்மைக்காக இவர் செய்து கொண்டு இருக்கிறார், புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ அபத்தமா இருக்கு. ஸோ இந்த கால்வான் விஷயத்திலிருந்து, குவாட் விஷயத்திலிருந்து எல்லாமே அமெரிக்கா நம் பக்கம் நெருங்கி வருவது சீன எதிர்ப்பினால், சீன எதிர்ப்பு. சீனாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவர்களுக்கு தேவையாக இருக்கு. ஏன்னா தென் சீன கடல் முழுக்க சீனா வந்து தன்னுடைய வல்லாதிக்கத்தை நிறுவி இருக்கிறது, டிக்டேட் பண்ணுறாங்க, பிலிப்பைன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஜப்பானுடைய கப்பலை வந்து தென்சீனா இதுக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உலகத்துல வந்து பெருமளவு சரக்கு 95% சரக்கு போக்குவரத்துங்கிறது கடல் மூலம்தான் நடக்கிறது, கப்பல் மூலம்தான் நடக்கிறது. அப்படிங்கிறப்போ அது ரொம்ப முக்கியம், இந்த கடல் வழி வாணிபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதுல வந்து சீனா ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதை கட்டுப்படுத்தணும், அது ஒவ்வொரு நிலையிலையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த சைனீஸினுடைய சுப்ரீமசியை கட்டுப்படுத்துகிற வரையிலும் தான், அதை வெற்றிகரமாக கட்டுப்படுத்துகிற வரைக்கும் தான் அமெரிக்கன் சுப்ரீமசிங்கிறது ஒன்று இருந்து விட்டுரும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா வந்து மரியாதைக்குரிய தேசமாக இருக்காது. They always want an enemy. ஆமாம். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. இதற்காக இதே நேரத்தில் ஐஎஸ்ஐ ஒரு பக்கம் அவங்க இருக்கக்கூடிய ரோக் ஸ்டேட் நிலைமைக்கு இன்னொரு நாட்டை தலையிடுவாங்களா ஐஎஸ்ஐ? இதுதான், இது எல்லாருமே இதாங்க, இந்த ஒன்றை வச்சு இன்னொன்று புரிஞ்சுக்கிறதுங்கிறது. இது தப்பு பாகிஸ்தானை பொறுத்தவரை. பாகிஸ்தானில் இன்னைக்கு அந்த தேசமே வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கு. இங்கே ஐஏஎஸ் மாதிரி அங்கே இந்தியன் பாகிஸ்தான் சர்வீஸ்னு ஐபிஎஸ்ன்னு இருக்கு. இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள், அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு மத்தியில் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு, பாகிஸ்தான் என்பது அணு வல்லமை பெற்ற தேசம். ஒரு அணு ஆயுத வல்லமை பெற்ற தேசம் இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளிடம் கையேந்தி பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நினைக்கிற போது ரொம்ப வெட்கமாக இருக்கிறது அப்படின்னு. இன்றைக்கி அந்த ஸ்டேட்டினுடைய அந்த நாட்டினுடைய நிலை அதுதான். மூணு வேளை சாப்பாடு அங்கே இருக்க சாதாரண பிலோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவன் சாப்பிடவே முடியாது. மிடில் கிளாஸ் இல்லாட்டி கொஞ்சம் அஃப்ளூயண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஏதோ அந்த நிலையில் தான் அந்த தேசம் இருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் நாட்டினுடைய நிலைமையும் அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ இராணுவத்தினுடைய நிலையையும் நம்ம கம்பேர் பண்ண, இது ரெண்டுமே தனித்தனியான ஒரு விஷயம். பாகிஸ்தான் வந்து எவ்வளவு வறிய நிலையில எவ்வளவு சீனிச்சு போய் வறுமையின் கோரப்படியில் தத்தளித்தாலும், ஐஎஸ்ஐ என்பது தனி சமூகம், அது தனி சமூகம். அதே போல இராணுவம் என்பது தனி சமூகம். அவங்க எப்போதும் பிரமாதமா இருப்பாங்க, சகல சௌக்கியத்தோடு இருப்பாங்க. அவங்க பாகிஸ்தானால் ஒதுக்கப்படுகிற பட்ஜெட்டை நம்பி அல்ல,
இதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு தனியா இருக்கா? அவங்களுக்கு தனியா பல இடங்கள்ல இருந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு உண்டு. அவங்க உண்மையை சொல்றதுனா பாகிஸ்தான் அரசை காட்டிலும் ரொம்ப பிரமாதமான பட்ஜெட்டும் தங்களுக்கு தங்களே போடக்கூடியவர். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இந்த இதுல ஐஎஸ்ஐ எப்படி சம்பாதிச்சதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பங்களாதேஷ்ல இருந்து பிளிட்ஸ்னு ஒரு வீக்லி ஒன்று வரும், அதனுடைய எடிட்டர் சலாவுதீன் சோஹிப் சௌத்ரி அப்படின்னு பேர். அவர் தன்னுடைய தலையங்க பக்கத்துல எழுதியிருக்கார், கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல அவர் சொல்றார், இது முழுக்க முழுக்க அமெரிக்க உதவியோடு நடந்த ஒரு ஐஎஸ்ஐயினுடைய சதி திட்டத்தின் கீழ் நடந்த, அதன் மேற்பார்வையில் நடந்த போராட்டம். இது ஐஎஸ்ஐயுடைய சீஃபாக இருக்கக்கூடிய ஜாவித் அவரும் இங்கிலாண்டில் இப்போ இருந்துகிட்டு லண்டனில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காளிதாசியாவுடைய மகன் தாரிக், இவங்க ரெண்டு பேரும் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஜெட்டா நகரில் அண்மையில் சந்தித்தார்கள். அங்குதான் இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டது அவர் சொல்றார். அதோடு மட்டுமல்ல, இந்த தாரிக் ரஹ்மானுக்கும் ஐஎஸ்ஐயின் பாதுகாப்பில் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிற நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமுக்கும் நல்ல தொடர்பு உண்டு. துபாயில் இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிம் சொத்துக்களை தாரிக் விலைக்கு வாங்கி இருக்கிறார். ரெண்டு பேருக்கும் கொடுக்கல் வாங்கல் உண்டு. மேலும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாமியினுடைய மாணவர் அமைப்பான இஸ்லாமி சத்ர ஷிபிர், இந்த அமைப்பினுடைய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு பகுதியிலும் வைத்து ஐஎஸ்ஐ பயிற்சி கொடுத்தது, ஆயுத பயிற்சி கொடுத்தது, அவர்களை தயார் செய்தது. இந்த போராட்டம் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு சிட்டாகாங்கில் அங்க இருக்கிற செக் போஸ்ட்ல 10 லாரிகள் பிடிபட்டன. செக் போஸ்ட் அப்போ அந்த 10 லாரிகள் முழுவதும் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இருந்தது. அது எல்லாம் இந்த சத்ர சிபில் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு போவதற்காக சென்று கொண்டிருந்த லாரி. இதை அனுப்பி வைத்தது ஐஎஸ்ஐ. சரி, இவ்வளவையும் செய்வதற்கு அமெரிக்கா பெருமளவு நிதியை ஐஎஸ்ஐக்கு வழங்கியது. சிலர் சொல்லுகிறார்கள் சீனா கூட வழங்கியிருக்கலாம் என்று. இப்ப இந்த யார் வழங்கினாங்கிறத விட்டுருவோம். ஆனால் ஐஎஸ்ஐக்கு ஒரு நிதி வருதா? ஐஎஸ்ஐ வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரவுடி. நீங்க ஐஎஸ்ஐ கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம், பிரமாதமா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கூலி கொலைகாரன் மாதிரி அவன்கிட்ட அதை கொடுத்துட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அமெரிக்கா வந்து திட்டமிடுற வரைக்கும் தன்னுடைய சகல ஞானத்தையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஏரியாவிலே இருக்கிற லோக்கல் யாருன்னா ஐஎஸ்ஐ. அவங்களுக்கு தான் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன ஏது, எந்த சென்டிமெண்ட்ஸ் எப்படி அடிக்கணும் எல்லாம் தெரியும். அந்த திட்டத்தை அவர்கள்ட்ட கொடுத்தா அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஸோ இப்படிதான் பங்களாதேஷ்லையும் நிச்சயமாக. இப்ப இதுக்கு மத்தியில இப்ப நான் சொல்றப்போ உங்கள்ட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஜார்ஜ் சோரஸுக்கு இதுல பங்கு இருக்கலாம். ஏன்னா ஜார்ஜ் சோரஸுடைய ஐடியாவே இந்தியாவில் எப்படியாவது அண்ட்ரஸ்ட கொண்டு வரும், மோடியை குடை சாய்க்க வேண்டும் என்று. ராகுலுக்கு அடுத்தபடி அதிகமா மோடியையும் அதானி பற்றியும் கவலைப்படுகிறவர் ஜார்ஜ் சோரஸ். ஜார்ஜ் சோரஸ் ஒரு தடவை பேசுறப்போ வெளிப்படையாகவே மோடியினுடைய பெயரை சொன்னார், இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி பட் மோடி இஸ் நோ டெமோக்ராட். அவர் சொன்னார், இவ்வளவு சொல்லியிருக்கிறார். இப்போ இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 10ஆம் தேதி பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஹிண்டன்பர்க்லேருந்து ஒரு ட்வீட் வெளியிட்டிருக்காங்க, இந்தியா சம்திங் பிக் சூன் இந்தியா வார்ன் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான மாற்றங்கள். முன்னால ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னா திடீர்னு வரும், வெடிக்கும். இன்னைக்கு சொல்லிட்டு செய்யறாங்க, இன்னைக்கு சொல்லிட்டு செய்யறாங்க. இதுல நிறைய விஷயங்களை நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். இந்த டாட்ஸ் எல்லாம் சம்பவங்கள் நடந்ததுக்கு பின்னால்தான் நமக்கு தெரிய வரும். எத்தனையோ பேர் இருக்காங்க இந்தியாவில், எத்தனையோ துறைகள் இருக்கு, எத்தனை எத்தனையோ அலுவலர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டாங்க.
ராகுல் காந்தி திடீர்னு ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய என்ஜின் டிரைவர்ஸை போய் சந்திச்சார். நினைவில் இருக்கா என்னன்னு தெரியல உங்களுக்கு. டெல்லியில் வச்சு 50 என்ஜின் டிரைவர்ஸை வந்து அவங்க சந்திக்க வச்சாங்க. சிலர் இந்த ராகுல் காந்தி சந்தித்தார். என்ன காரணத்துக்காக என்ஜின் டிரைவர்ஸை சந்திக்கணும்? இந்தியாவில் மிகப்பெரிய நெட்வொர்க் ரயில். ரயில்கள் ஸ்தம்பித்தால் இந்த தேசம் ஸ்தம்பித்து விடும். ரயிலை ஸ்தம்பிக்க வைக்கணும்னா நீங்கள் என்ஜின் டிரைவர்ஸை ரயிலை விட்டு இறக்கி விட்டா மொத்த தேசமும் ஆட்டமிட்டு. மும்பை வந்து 1 மணி நேரம் ரயில் சம்பிச்சு போனா மும்பை மும்பையா இருக்காது, கிறுக்குடிச்சு. ராகுல் காந்தி வந்து திடீர்னு ரயில் இன்ஜின் டிரைவர்ஸ் சந்திக்கிறாருன்னா அதுல வந்து காரணம் இல்லாமல் போராட்டத்தை தூண்டுகிறார். இப்ப ரீசண்டா இதுக்கு முன்னால போராடிய விவசாய சட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயிகள் சங்க தலைவர்கள் அவங்கள சந்திச்சிருக்கிறார் ராகுல் காந்தி. என்ன காரணத்துக்காக? முடிஞ்சு போச்சு, போராட்டத்தை கைவிட்டாங்க, எதுவும் நடக்கலை. திடீர்னு இப்போ என்னத்துக்காக சந்திக்கணும், என்ன ரீசன்? ஸோ ஒரு தெளிவான ஒரு திட்டம் அப்படி அப்படியே ஏதோ நடந்துகிட்டு இருக்குங்கிற நமக்கு தெரிகிறது. ஜார்ஜ் சோரஸ் வந்து எதெல்லாம் வான் பண்ணுறோம், அவர் வந்து அதானின்னு அவர் சொல்கிறாரு அந்த மீட்டிங்லேயே பேசுகிறப்போ மோடிங்குது. அதுக்கப்புறம் தான் ஹிண்டன்பர்க் வந்து அவன் அடித்தான், இல்லை அதானியோட பங்கு ஏறிச்சு இறங்கிச்சு எல்லாம். அப்புறம் திரும்ப அவங்க பிக்கப் ஆகிட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் மோடியை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்தார். பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி சொல்லுகிறார், இந்த முறை மோடி பிரதமராக மாட்டார் அப்படின்னு. ரைட்டா? ஆனால் கடைசியில் பிரதமர் ஆகிட்டார். ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை பிஜேபியால் பெற முடியல. இன்னைக்கு வந்து பிஜேபி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஷேக் ஹசீனாவுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி அங்க மக்களவை தேர்தல் நடக்கிறது. அங்க இருக்கிற 300 தொகுதிகளில் 223 தொகுதிகளில் ஹசீனா ஜெயித்திருக்கிறார். 2/3 மெஜாரிட்டி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை சில 1000 போராட்டக்காரர்கள் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார். ஹசீனா வந்து நாட்டுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப கோத்தபய ஓடினாரே, மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டு உட்கார்ந்து இருந்தாரு, கவிழ்க்க முடிச்சது இல்ல. கடைசியில கோத்தபயனால ஆட்சி செய்ய முடியல. கடைசியில ரணில் தான் அவரை கொண்டு வர வேண்டிய, ரணிலுடைய கட்சியில் அவர் ஒருத்தர் தான் எம்பி, அவரே தான் அதிபர். எப்படி பண்ண முடிஞ்சது? ஸோ ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை போராட்டத்தின் மூலம் கவிழ்க்க முடியும் என்பது அடிக்கடி நிரூபிக்கப்பட்டு வருகிறது. இப்போ இங்கே மோடியின் அரசுக்கு பெரும்பான்மை கூட கிடையாது. அப்போ இவங்க எவ்வளவு ஸ்பீடாக வருவாங்க, இந்த தேசத்தின் எதிரிகள் எவ்வளவு மோசமா நடந்துப்பாங்க. அதுவும் ஜார்ஜ் சோரஸ் எல்லாம் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஹீ இஸ் அன் ஹங்கேரியன். ஆனா ஹங்கேரியிலே அவர் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ ஸ்டாப் பண்றதுக்கான சட்டம் இருக்கு ஹங்கேரியில. அதுதான் அவருடைய தாய் நாடு ஹங்கேரி. அந்த சட்டத்துக்கு என்ன பேர் தெரியுமா? ஸ்டாப் சோரஸ் ஆக்டின் பேர். அவர் நோ பார்டர்ஸ்னு சொல்றவர், சோரஸை தடுத்து நிறுத்தும் சட்டம். அவர் தாய்நாட்டுக்குள்ளே இன்னைக்கு அவர் நுழைய முடியாதுங்க, அவ்வளவு பெரிய சதிகாரம். ஒரு டைத்துல அவருடைய கவனம் முழுக்க தென்கிழக்கு ஆசியாவா இருந்தது. 90ஸ்ல மலேசியா இந்தோனேஷியா ஸ்தம்பிக்க வைத்தார். மலேசியாவுடைய கரன்சியை முழுக்க அவர் வாங்கி அதை டம்ப் பண்ணி அதனுடைய வேல்யூவெல்லாம் குறைச்சு, அப்ப மகாதீர் முகமது பிரைம் மினிஸ்டர், மலேசியாவுடைய பொருளாதார ஆட்டம் கண்டது. அப்பதான் மகாதீர் முகமது டாலருக்கு எதிரான ரிங்கட்டினுடைய மதிப்பை ஒரு நிலைப்படுத்தினார். ஏற்ற இறக்கெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது. அந்த காலகட்டத்தில் தான் இந்தோனேஷியா படுமோசமான அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது. ஒரு காய்கறி வாங்குறதுக்கு ஒரு கூட நிறைய நீங்க வந்து கரன்சி கொண்டு, அதெல்லாம் சோரசுடைய கைமண்.
சோரஸ் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை சீட் பண்ணவர். இன்னைக்கு அப்படிப்பட்டவர் தான் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி நண்பர்களாக இருக்கிறார். இவர் ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருந்தார், போயிருந்தப்ப ஜார்ஜ் சோரஸ் பிரதிநிதிகளை சந்தித்தார், சுனிதா விஸ்வநாதன் சந்தித்தார், அவருடைய ஓபன் சொசைட்டியுடைய பிரதிநிதிகள் எல்லோரையும் சந்தித்திருக்கிறார். அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்தியா எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ரொம்ப 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 மோசமான சவால்கள் மோடிக்கு காத்திருக்கின்றன. மோடி பண்ண வேண்டியது என்ன? மோடி பண்ண வேண்டியது என்ன? அதை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, அஜித் தோவல். அதனாலதான் அந்த சக்கர வியூகத்துல யாரு ஆறு பேர்னு சொல்றப்ப அஜித் தோவல் பேரையும் சேர்த்து ராகுல் காந்தி சொன்னார். அந்த ஆறு பேர்ல ஒருத்தர் அஜித் தோவலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க நோக்கம் நிறைவேறாமல் தடுத்து கொண்டிருக்கிறவர்கள் ரொம்ப முக்கியமானவராக இருப்பது அஜித் தோவல். ஏன்னா இந்த விதமான ஈவில் டிசைன்ஸ் அஜித் தோவல் தன்னுடைய கேரியர்ல எவ்வளவோ பார்த்திருக்கிறார், எவ்வளவோ பார்த்திருக்கிறார். அதனால இவங்க சமாளிப்பாங்க அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இவங்க சமாளிக்க வேண்டிய சவால் நீங்க நினைக்கிற அளவுக்கு ஈஸியா இருக்காது. மோடி எப்போதும் முன் வச்ச கால பின் வச்சதே கிடையாது. அவரே வந்து வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற வேண்டியதாயிற்று. இத்தனைக்கும் அந்த வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடின பண்ணை முதலாளிகள் எல்லோருமே பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சார்ந்தவர்கள். அதனுடைய இம்பாக்ட் சவுத் இந்தியாவில் கிடையாது, மகாராஷ்டிரால கிடையாது, பக்கத்தில் யூபியில கிடையாது, எங்கேயுமே கிடையாது. யூபியில ஒரு வெஸ்ட் யூபியில மட்டும் கொஞ்சம் இருந்தது. ஜாட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறப்போ ஏன் அப்படி இது பண்ணும்? அப்பலாம் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அவங்க வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு செங்கோட்டையை சுத்தி என்ன பண்ணினாங்கன்னு தெரியும். இப்ப இங்க எப்படி ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலைய உடைச்சாங்களோ எல்லாம் பண்ணாங்களோ அதே போல செங்கோட்டையில நம்முடைய கொடியை அகற்றி விட்டு காலிஸ்தான் கொடியை பறக்க விட்டாரு. நினைவில் இருக்கும் இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ். இத்தனைக்கும் மோடி அப்ப வந்து 303 சீட் எடுத்து ஜெயிச்ச நிலையில இந்த ஆட்டம் போட்டாங்க. ஸோ ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் மோடி. அது நிச்சயமாக அஜித் தோவல் இவங்களுக்குலாம் தெரியும். அஜித் தோவல் வந்து ஏன்னா அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டு இருக்கிறார். அஜித் தோவல்லாம் அவங்க எவ்வளோ டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அஜித் தோவல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறனால தான் இந்த லெவலுக்கு கட்டுக்குள்ள இருக்கு. அஜித் தோவல் வந்து அவர் எப்படி சொல்கிறது, அவர்லாம் ஒரு அச்சு அசலான ஒரு போலீஸ்மேன். முன்னால மோடி ஆட்சிக்கு வந்த புதுசு 2014-15 இருக்கலாம். அப்போ வந்து நவாஸ் ஷெரீப் இல்லை திருமணம் நடந்தது, திடீர்னு ஃப்ளைட்டில் போனார், ஃப்ளைட்டில் போனார், கூட போனது அஜித் தோவல். ரைட்டா? அவரை ரிசீவ் பண்ணிட்டு நவாஸ் ஷெரீப் தன்னுடைய பிரதமர் மாளிகையை மோடிக்கு சுட்டி காட்டுகிறார். கூட பிரதமருக்கு பின்னால் அஜித் தோவல் வந்து கொண்டிருக்கிறார். இதுதான் பேங்க்வெட் ஹால், இதுதான் இந்த ரூம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அஜித் தோவல் சொல்றார், நேர ரைட்ல போய் இந்த பக்கம் தான் இந்த ஹால் வருமே, இங்க தானே நீங்க இந்த உளவுத்துறை அவங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கு அந்த ஹால் என்னெல்லாம் நிறைய சொல்லிட்டு போறாரு. உடனே நவாஸ் ஷெரீஃபுக்கு ரொம்ப ஷாக்கு, அதோட ஆச்சரியம், என்ன மிஸ்டர் தோவல் நீங்க இப்பத்தான ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, எப்படி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அஜித் தோவல் சொன்ன பதில், நான் அஃபிஷியலாக முதல் தடவை எப்போ தான் வரேன், ஆனால் அன்அஃபிஷியலாக ஒரு 4 தடவை வந்துட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற. பாகிஸ்தானுடைய பிரதமர் இல்லத்துக்குள்ள அன்அஃபிஷியலாக 4-5 தடவை நான் வந்துட்டு போயிருக்கேன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பார் நீங்கள் பாருங்க. மாஸ்டர் ஸ்பை. இதுக்கு முன்னால் அவருடைய கையில் தான் தாவூத் இப்ராஹிம் கைது செய்யக்கூடிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. கடைசி நிமிஷத்துல மகாராஷ்டிரா போலீஸ் ஒரு சதி செய்தது, அது பற்றி நான் முன்னால நிறைய பேசியிருக்கேன். மகாராஷ்டிரா போலீஸை வந்து தாவூத் இப்ராஹிம் இயக்கி கொண்டு இருந்தான், கராச்சியில் உட்காந்துட்டு துபாயில் உட்காந்துட்டு இயக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்த மாநில அரசும் மாநில போலீஸும் ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா என்னைக்கோ தாவூத் இப்ராஹிம் இந்திய சிறைக்குள்ள வந்தது. அது செய்து முடிக்க போற டயத்துல அஜித் தோவலை இது பண்ணாங்க, ஹராஸ் பண்ணாங்க.
அஜித் தோவல் அதுக்கான ஒரு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றவங்களோட அவர் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஹோட்டல் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு மும்பை போலீஸ் உள்ள ஸ்டாம் பண்றாங்க. யார்கிட்ட அவர் பொறுப்பை ஒப்படைச்சு பேசுங்க, அந்த ரெண்டு பேரை அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அஜித் தோவல சார் சாரி, 1 ஹவர் நீங்க வந்து டீடைன் பண்ணப்பட்டிருக்கீங்க, நீங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 ஹவருக்குள்ள அவங்க இந்த ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுல வந்து தாவூத் இப்ராஹிம் வந்து போட்டு தள்ளக்கூடிய ஒரு திட்டம் ஒண்ணுமில்லாமல் போச்சு. இத்தனைக்கு அஜித்தோவல் ரொம்ப கிளவரா பிளான் பண்ணித்தான் ஒரு ரகசிய இடத்துல தான் ஒரு ஹோட்டல்ல அது யாருக்கும் தெரியாத ஒரு டெஸ்டினேஷன்லாம் பேசிட்டு இருந்தது. அதை இவங்க மோப்பம் பிடிச்சாங்க. அஜித்தோவல் என்னவோ பண்ணிட்டு இருக்காருங்கிறத மும்பை போலீஸ். அப்படின்னா மும்பை போலீஸ் ஒரு டயத்துல எப்படி தாவூத் இப்ராஹிம் ஒரு கையாளாக இருந்திருக்கிறதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். நீங்க இந்தியாவில் வந்து சார் ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவில் நல்லது செய்யறது ரொம்ப கஷ்டம் சார், நல்லது செய்யறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியெல்லாம் நிற்கிறேன். நன்றி.